Hello guys, welcome back to VKSU. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த ரேம்பேஜ் ஈவெண்ட் தான் இன்னும் 2 hours ஸ்டார்ட் பண்ண போறானுங்க. ஓகே, சந்தோஷம்தான். அதுக்கு ஏன்னா 2 hourலேயே ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நீ எதுக்காக ஒரு வீடியோ இது எடுத்து போறேன்னு கேட்கலாம். சரி, ஒரு சும்மா கண்டென்ட்டா இருக்கட்டுமே. ஒரு 2 hours முன்னாடியே நம்ம போட்டு எல்லாம் பார்த்துக்கலாம், பார்த்துக்கிங்க. சரி, அதுக்கு தான் போடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேம்பேஜ் நியூ டவுன். அது ஓகே. ஆமாம், டோக்கன் கலெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு கொடுத்துருக்கானுங்க. ஆனால் நான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே நான் சரியாகவே பார்க்கல. நான் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எதுவும் ஸ்க்ராச் பண்ணுற மாதிரி ஆனால் ஒரு டோக்கன் கொடுத்தானுங்க. ரெண்டு டோக்கன் மூவ் பண்ண பிறகு தான் இது மூவ் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாத்தையும் மூவ் பண்ணி இந்த மொத்தம் ஒரு 4 பண்ட இது இருக்குது தான் கேரக்டர். அந்த 4 கேரக்டர்ஸ் இருக்கும் பண்டல்ஸ் இருக்குல்ல, அந்த பண்டல்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணி ஃபைனலாக வந்து நம்மளுக்கு அந்த எல்லோ கலர் அந்த பண்டல் கொடுக்குறானுங்க. வேறு லெவல் தான் இருக்குது. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்களான்னு தெரில. ஆனால் இது எல்லா இந்த 4 மூவ் பண்ணி நடுவில் கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். சந்தோஷம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த பண்டல் தான். ஆனால் இதெல்லாம் இவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறானுங்களா, நினச்சி பார்க்க முடியல. பார்ப்பேன், எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரியா அண்ணா, சரியாக தெரில அண்ணா கொடுக்குறானுங்க. பார்ப்போம் நம்ம. ஏன்னா எனக்கு 4 எல்லாத்தையும் மூவ் பண்ணி எடுக்கும்போது இது போகணும்னு நினைக்கிறேன். டோக்கன் கலெக்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு மேட்ச்சு நம்ம விளையாடுறது மூலமாக எப்படி கலெக்ட் பண்ணோன்னா அதிலே அவனுங்களே இது என்ன சொல்கிறதுனா இது டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அவனுக்கு டோக்கன் கொடுக்குறானுங்க. அந்த டோக்கன் வச்சு தான் இது பண்ணணும். இது கிரானைட். ஆமாம், ஆரம்பத்தை என்னன்னே தெரில, பட் கிரானைட் போல் இது. ஓகே, நல்லா தான் இருக்குது. இது வேறு குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால சரி, இன்றைக்கி வாய்ஸ் பின்னாடி கொடுக்கும்போது ஒன்றுமே தெரில. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க காய்ஸ். இது அடுத்தது பெட் ஸ்கின். ஆ, நல்லா தான் இருக்குது. ஓ, பெட் ஸ்கின் இதுவா? ஓகே, இதுதான் பெட் ஸ்கின். ஓகே, ரைட். வேறு லெவலில் இருக்கேண்ணா. அடுத்தது ஒரு பேட் வேறு கொடுக்குறானுங்க. நல்லா தான் இருக்கு. எல்லாம் பேனர் தான் கொடுக்குறானுங்க. அது முக்கால்வாசி பேனராக தான் இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கன் ஆலில் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நம்ம கேமில் என்ன அப்டேட் கொடுக்க முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இந்த இதில் தான் எனக்கு வேறு எதாவது கொடுத்துருக்கலாம். இந்த டைமண்ட் ராயல் வாட்சஸ் இது கொடுக்குறது பதில் அதுதான் டெக்கல், அது கொடுக்குறது பதிலாக வேறு எதாவது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஓகே, சரி, ஏதாவது கொடுத்துருக்கானுங்களே. இதுதான் பேட். ஆமாம், பேட் ஸ்கின் வந்துருக்கு. இதில் இது நல்லா தான் இருக்குது, இதை பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸ்னோலாம் வருது. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே, அவ்வளோவா எனக்கு மோஸ்ட்லி இதில் கொடுக்கல, அந்த ஒரு பண்டல் மட்டும் தான் கொடுத்துட்றானுங்க. ஒருத்தானே தான் பார்ப்போம். மிஷின் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க சார். கூடிய சீக்கிரத்தில் அப்புறம் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க காய்ஸ். ஏன்னா வீடியோ ஆல்ரெடி 4 தான் இருக்குது. ஏன்னா வீடியோ டியூரேஷன் அவ்வளோவா போகிறதே இல்லை. ஸோ வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்ஸ். Tata, see you. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.